Welcome to Shanmugam IAS Academy. Today, Hindu News Analysis 13/3/2022 and 14/3/2022 Pakla. First news, Kerala tops in maternal child health. Ingiyum, Thirumanamma, first basics dhaan povano. Maternal mortality rate, abdina enna abdingira theriyano. It is the number of maternal deaths. So, women irukanga, pregnant women, avanga irandu poranga. 1 lakh live births due to pregnancy and childbirth. Idanala irakradha on the maternal mortality rate abdingirathu. Idu kudiya ungalku IMR idella irukum adha paathu vechukono. Kerala emerged on top in maternal and child health. Child health liyum maternal mortality rate decrease pandradhiliyum Kerala on emerged the topper. Kerala first in the Tamil Nadu second irupanga, Tamil Nadu first in the Kerala second irupanga as usual, recording the lowest maternal mortality rate MMR of 30 per 1 lakh live birth in the country. So just a fact தான் தெரிஞ்சு வச்சுக்கங்க. Next, national MMR இதுவும் ரொம்ப முக்கியம், just தெரிஞ்சு வச்சுக்கங்க. Around 103 இருக்கு, but Kerala பாருங்க 30. They are in line with SDG target அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிருக்காங்க. Another state which made a significant gain is Maharashtra வந்து ஓரளவுக்கு gain பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க. MMR வந்து dipped from 55 ல இருந்து இப்ப 38k கொண்டு வந்திருக்காங்க. Kerala has already achieved the target it had set for itself based on UN SDG கேத்த மாதிரி. UN SDG ல MMR of 30 அவ்வளவுதான் இருக்கணும் by 2020 அப்படினு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. அந்த டார்கெட் கேட்ட மாதிரி அவங்களும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. 65% of the deliveries take place in the state in the private health sector. So private sectorம் பயங்கரமா இங்க ரோபஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறதே தெரியுது. Not only government health care மட்டும் இல்ல, private health careம் நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. Next, Union Health Ministry லக்ஷ்யா a quality improvement initiative in labor room and maternity operation theaters. So simply கேட்பாங்க லக்ஷ்யா அது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது, நெக்ஸ்ட் அதோட தீம் என்ன, இந்த ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. So hence everything looks bright for us to achieve the next SDG target of MMR of 20 by 2030. 2030ல உங்களுக்கு வந்து SDG goals தெரியும், sustainable development goalsல உங்களுக்கு 17 டார்கெட் வச்சிருப்பாங்க அப்படிங்கற நம்ம முன்னாடி நிறைய கிளாஸ்லயே பேசியிருப்போம். அதுல MMR டார்கெட்ஸ் இருக்கு, MMR of 20 by 2030 தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ நம்ம கேரளா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவாங்க, பட் ஓரளவுக்கு ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் நேஷனல் ஆவரேஜ் பாருங்க உங்களுக்கு 103 இருக்கு, அத நம்ம 20க்கு கொண்டு வரணும், அப்பதான் நம்ம ஃபுல்லஸ்ட் அச்சீவ்மென்ட் பண்ணற மாதிரி இருக்கும். ஓகே, ஜப்பானீஸ் PM to focus on quad stand on Ukraine. இங்கேயும் திரும்ப நம்ம பேசிக்கா தான் போறோம். இந்தியாக்கும் ஜப்பானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அத வச்சு தான் UPSC prelims question as well as mains question அத வச்சு தான் அட்ரஸ் பண்ணி வருவாங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இந்தியாவும் எந்த குரூப்பிங்ல இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், US நாலு பேரும் சேர்ந்து குவாட்ல இருக்கும். என்னதான் ஒரு இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் அப்படினாலும் இண்டோ பசிபிக்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. 17 பில்லியன் மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் சினாகேஷன் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து 2017ல ஷின்சோ ஏபே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, ஜப்பானீஸ் PM. அவர் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க பை த ஃபார்மர் ஜப்பானீஸ் PM ஷின்சோ ஏபே. இதுலயே வந்து இவங்க இவ்வளவு லோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டும் வந்து அரௌண்ட் ஒரு 0.2% தான் கொடுத்தாங்க. ஆல்தோ த ப்ராஜெக்ட் விச் லார்ஜ்லி ஃபண்டட் பை த லோன்ஸ் ஃப்ரம் ஜப்பான்ஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. இவங்க வந்து சொன்னாங்க இப்ப வந்து 75th இயர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அதுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. டியூ டு கோவிட் அண்ட் லேண்ட் அக்விசிஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் கார்பரேஷன் இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் த ப்ராஜெக்ட். சோ ஃபார் இவங்க நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் கார்பரேஷன் அவங்க வந்து ஹஸ் கம்ப்ளீட்டட் த ஃபைனல் லொகேஷன் சர்வே அண்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அதையும் வந்து இவங்க பார்வையிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ PM வந்து வராரு, ஜப்பானீஸ் PM இந்தியாவுக்கு. சோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், villages along the China border to open for tourismக்காக இந்த பட்ஜெட்லயே ஒரு பிளான் போட்டுருந்தாங்க. நம்ம முன்னாடியே பாத்திருப்போம் பட்ஜெட் அப்ப வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா டூரிஸ்டுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி அங்க போய் வேணா டூரிஸ்ட் விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எஸ்பெஷலி இன் பார்டர் ஏரியாஸ் ஏன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதாகவும் இருக்கும், டூரிஸ்டும் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு Vibrant Village program will be launched to improve infrastructure in villages along India's border with China. உங்களுக்கு infrastructure இதுவும் one of the aim தான். Infrastructure will be improved in states like Uttarakhand, Himachal, Arunachal. இது எல்லாமே China கூட border sharing countries, border sharing states. Under the program, residential and tourist centers will be constructed. It will also provide improvement in road connectivity and development of decentralized renewable energy sources. So general points தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ஸ்கீம் வில்லேஜ் டெவலப் பண்றாங்க இந்த பார்டர் ஏரியாஸ் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் upgrading housing facilities, next strengthening infrastructure along the line of actual control. It seeks to prevent migration. இப்ப நம்ம எங்க நோட் பண்ணலாம், எங்க கோயம்புத்தூர்ல நோட் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குன்னூர், ஊட்டி இந்த மாதிரி ஏரியால ஒரு சில பீப்புள் தான் அங்க செட்டில்டா இருப்பாங்க. அவங்க திரும்ப எஜுகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற நீங்க கண்டிப்பா அவங்க எங்க வரணும்னா பிளேன்ஸுக்கு தான் வரணும். கோயம்புத்தூருக்கு மைக்ரேட் ஆகிறத நீங்க ரொம்ப அதிகமா நோட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க எக்கானமிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், காலேஜஸும் உங்களுக்கு இங்க தான் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற பீப்புள் ஆர் புஷ் டு மைக்ரேட். நம்ம மைக்ரேஷன் அப்போ முன்னாடியே பார்த்துருப்போம், உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் இது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் மைக்ரேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் ஃபேக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் புல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இங்கே China has developed, so in so much China developed model villages across the borders of Bhutan and Nepal along with India in the recent years. So China model நம்ம இன்ஸ்பயர் பண்ணி India's Vibrant Village ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். இங்க சாந்தாங் வில்லேஜ் லடாக், ஸோ இந்த வில்லேஜ் எல்லாம் ஜஸ்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சுமார் அண்ட் ஜென்சாக் இந்த வில்லேஜும் இருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். இன் சர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் காஸ்மிக் லைட். சரி, இங்கேயும் நம்ம பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸை இது பண்ணிடுவோம். காஸ்மிக் டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஸ்மிக் டான் டேர்ம் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். காஸ்மிக் டான் அப்படிங்கிற விச் ஹோப்ஸ் டு கேட்ச் த ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி எலூசிவ் சைன் ஃப்ரம் ஸ்பேஸ். இது வந்து எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா த பர்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆர் வாட் இஸ் கால் த காஸ்மிக் டான். பிக் பேங்க் அப்போ வந்து எல்லாமே வெடிச்சு செதறி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ரேடியேஷன்ஸ் வந்துருக்கும், அதான் மெஷர் பண்றதா பர்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார். அப்போ இது பண்ணதான் வந்து உங்களுக்கு காஸ்மிக் டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த டெலஸ்கோப்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுங்க. SARS shaped antenna measurement of background radio spectrum. It is hopes to catch the trace of extremely elusive sign from space. It is the birth of first star அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. Next, urges in experiment to detect the global epoch reionization signature telescope. So UPSC prelims-ல question கேட்டா சிம்பிளா கேட்பாங்க, SARS இல்ல urges related to what? Cosmic dawn. இது தெரிஞ்சாலே போதுமானதான், ரொம்ப டீப்பா போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இங்க லுபும்பாஷி அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுங்க. சும்மா இன்டர்நேஷனல் செக்ஷன்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அங்க வந்து ஒரு 60 பேர் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாங்க. சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா வேர்ல்ட் ஜியோகிராஃபில வச்சுதான் கேட்பாங்க, அதுக்கு மேலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ லும்பும்பாஷி அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. இட் இஸ் இன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஆஸ் யூஸ்வல் உக்ரைன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், ரிவர்ஸ், அங்க இருக்க ஸ்ட்ரெய்ட்ஸ், அதெல்லாமே பார்த்து வச்சுங்க, பொட்டன்ஷியல் யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எடிசடபா அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா எத்தியோப்பியாவில் இருக்கும். நெக்ஸ்ட் கர்த்தாவும், கர்த்தாவும் இன் சூடான், அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் ஒரு 2-3 months முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்ததான். நெக்ஸ்ட் PM பிரீஃப்ட் ஆன் மிசைல் இஷ்யூ ரிவ்யூ டிஃபென்ஸ் சிச்சுவேஷன். ஸோ இது நம்ம 2-3 days முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, இப்ப கொஞ்சம் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, மிசைல் ஃப்ரம் இந்தியா டு பாகிஸ்தானுக்கு இதாயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து பயங்கர ரியாக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க, பரவாயில்ல இப்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி இதாயிடுச்சு, நீங்க வந்து ப்ரோப் பண்ணி என்னன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்தியாவும் வந்து ப்ரோப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்டலா தான் இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல ஜாயின் ப்ரோப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் UPSC ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நமக்கு மிசைல வச்சுதான் வரலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் மேபி க்ரூஸ் மிசைலா இருக்கலாம், ஏன்னா 3 times தி ஸ்பீட் மேக் 3ல வந்து டிராவல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஸ்பெகுலேட் தான் பண்ணிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடையாது, பட் நம்ம இந்த இடத்துல வந்து அதை அப்படியே பார்த்து வச்சுக்கணும். எடிட்டோரியல் வந்துச்சு இந்த நியூஸ். க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற க்ரூஸ் மிசைலுக்கும் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட், அது அடுத்து MTCR பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. MTCR நம்ம பிரம்மோஸ் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாவே பார்த்துருப்போம், ரஷ்யாக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத அந்த MTCR. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேபினட் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. UPSC பிலிம்ஸ்ல ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு. இப்போதைக்கு அட் பிரசன்ட் மோடி கவர்மெண்ட் செகண்ட் டேர்ம் எடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 8 கேபினட் கமிட்டி தான் இப்போதைக்கு ஃபங்க்ஷனலா இருக்கு. முன்னாடி 10 இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம இதுல இப்போதைக்கு 8 கேபினட் கமிட்டி இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க, எல்லா கமிட்டியும் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பட் 8 கேபினட் கமிட்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க தே ஆர் செட் அப் பை பிரைம் மினிஸ்டர், இது ரொம்ப முக்கியம், யாரு செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியணும். Their membership varies from 3 to 8 இருக்கலாம். இங்க they usually include only cabinet ministers. So usually பாத்தீங்க அப்படின்னா பேர்லயே இருக்கு கேபினட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இதுல மெம்பரா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. கேபினட் கமிட்டில இல்ல, ஐ மீன் கேபினட் மினிஸ்டர்ஸா இல்லாத ஒரு சில மினிஸ்டர்ஸ் கூட மெம்பர் ஆயிக்கலாம். However, non-cabinet ministers are not debarred from their membership. They are mostly அதுல மெம்பர்ஷிப்க்கு வந்து இது கிடையாது, அவங்க வேணா சீனியர் லீடர்ஸ் அவங்கெல்லாம் கூட எடுத்துக்குவாங்க. They are mostly headed by prime minister. So prime minister தான் mostly ஹெட் பண்ணியிருப்பாரு, மற்ற மினிஸ்டர்ஸும் ஹெட் பண்ணுவாங்க. சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த கமிட்டியில இருக்காரு அப்படின்னா அவரு தான் அந்த இடத்துல ஹெட்டா இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பாருங்க, செக்யூரிட்டி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இவரு பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட் பண்றாரு. ஓகே, சம்டைம்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி தி ஹோம் மினிஸ்டர் ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களும் வந்து சேர்மனா இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இன் கேஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ மெம்பர் ஆஃப் த கமிட்டி, ஹி இன்வேரியபிளி ப்ரிசைட்ஸ் ஓவர் இட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ரேர் பட்டர்ஃபிளை ரெக்கார்டட் இன் நீல்கிரிஸ் ஆஃப்டர் ஓவர் a century. So just father chingana indha mari over species avanga epovume kandupidchitey dhaan irupanga and the gecko idella nama paathom ella species niyabam vechikona avasiyam illa but uniqueness pathinga appadina adha vechi vandu okay idu important dhaan appadinga mari theriyum for example paranga 100 varshama 1800 la spot pannadhu ipo dhaan 2020 la spot pannirukanga 2022 la vechikona so appadi irukku appadingala kidathata oru 100 days ku mele aachu appadina seri idukku konjam importance koduthu indha species la niyabam vechunga adukku vara ella species ku niyabam vechunga adukku edho oru uniqueness irukku commercial importance irukku illa ecological importance irukku appadingala kandipa adha niyabam vechikka vendum inga rare butterfly species spotted royal in the species தான் just பார்த்து வச்சுங்க which has not been recorded in Nilgiris for over a century இப்போ rediscover பண்ணியிருக்காங்க அது வந்து white கலர்ல இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு பெருசா தேவையில்ல இங்க பட்டர்ஃப்ளை ரெக்கார்டு இது வந்து இருந்துச்சு கேரளா கர்நாடகால இருக்கு பட் இதை பத்தி யாரும் பெருசா படிக்கல அதனால இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க நமக்கு கேட்டா இந்த spotted royal recently seen in news related to what அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சிம்பிளா அப்படிதான் இது பண்ணுவாங்க இங்க the spotted royal lives close to its host plant which are native Loranthus species so நமக்கு இந்த interaction biotic interaction என்ன அப்படினு சொல்லி அது முக்கியம் ஏனா இதுவும் ஒரு லிவிங் திங் இந்த ரெண்டு லிவிங் திங்கும் எப்படி இன்டராக்ட் பண்ணிக்கறாங்க அப்படிங்கிறது மியூச்சுவலிசம் தான் வரும் சோ பயோடிக் இன்டராக்ஷன்ல ஒரு 6 டைப் இருக்கும் அத பாத்து வச்சுக்கோங்க இங்க tusker attacks two cars of Tangentco employees at Anamalai in Anamalai Tiger Reserve which UPSC prelims-ல ஆல்ரெடி क्वेश्चन வந்திருக்கு டைரக்டா வரல அப்படினாலுமே இன்டைரக்டா நிறைய क्वेश्चंस வந்திருக்கு அதுல one of the question தான் 2019ல ஆலியர் அது என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்க it is water reservoir அப்படிங்கிறது இங்க Anamalai சொல்லிருக்காங்க சோ Anamalai it is a place அது வந்து Anamalai Tiger Reserve இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுச்சுங்க Anamalai Tiger Reserve எப்பவுமே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் செக்ஷன்ல தான் வரும் பட் இந்த வாட்டி உங்களுக்கு சவுத் செக்ஷன்லயே போட்டுருக்காங்க அதனால கொஞ்சம் Anamalai Tiger Reserve இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இஷ்யூ நமக்கு பெருசா தேவையில்லை இங்க மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி ரொம்ப டீப்பாவே பேசியிருப்போம் Anamalai Tiger Reserve earlier known as Indira Gandhi Wildlife Sanctuary and National Park and previously Anamalai Wildlife Sanctuary so Indira Gandhi வந்து விசிட் பண்ணிருப்பாங்க around 1960 அந்த ரேஞ்ச்ல அதனால தான் இதுக்கு Indira Gandhi Wildlife Sanctuary அப்படினு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க protected area located in Anamalai Hills of Tamil Nadu so Anamalai Hills வந்து part of Western Ghats அது நமக்கு தெரியும் so tribes just தெரிஞ்சு வச்சுங்க Kadaras Malasars Pulayas இந்த புலையார்ஸ் வந்து நியூஸ்ல இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இந்த நியூஸ் அனாலிசிஸ்ல சோ ட்ரைப்ஸ் நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னா அதுவும் பார்த்து வச்சுங்க நெக்ஸ்ட் முடுவாஸ் அதுக்கப்புறம் வந்து இரவலர் சோ இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க இட் லைஸ் சவுத் ஆஃப் Palakkad Gap இன் சவுத் வெஸ்டர்ன் Ghats ஓகே இங்க கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வெஸ்டர்ன் Ghats பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி இட் இஸ் கண்டினியூஸ் இன் நேச்சர் கம்பேர்ட் டு ஈஸ்டர்ன் Ghats பட் அது ஒரு மேஜர் மூணு கேப் இருக்கும் சரிங்களா மூணு கேப் வந்து Talghat Borghat நெக்ஸ்ட் Palakkad இன்னொன்னு செங்கோட்டை கேப்னு இருக்கும் அது ஒரு மைனர் கேப் தான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொச்சி மதுரை ஹைவே வந்து அந்த இதுல தான் இருக்கும் அந்த செங்கோட்டை கேப்ல சரி இங்க இந்த Anamalai Tiger Reserve falls within the Western Ghats mountain and the chain of இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்க global biodiversity hotspot அத பார்த்து வச்சுங்க இந்தியால 4 biodiversity hotspot இருக்கும் அத வச்சு UPSC prelims-ல question already கேட்டிருக்காங்க next government drug stores to sell நியூட்ரா கெமிக்கல்ஸ் இங்கேயுமே நம்ம திரும்ப பேசிக்கு தான் போகணும் அதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசுதி பரியோஜனா ஸ்கீமை பத்தி முன்னாடியே பார்த்துருப்போம் ஜெனடிக் ட்ரக்ஸ் வந்து நீங்க போய் வாங்கிக்கலாம் அந்த ஸ்டோர்ஸ்ல இங்க நேஷனல் பார்மகூட்டிகல் பிரைசிங் அத்தாரிட்டி எந்த டிபார்ட்மெண்ட் கீழ் இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மகூட்டிகல்ஸ் இவங்க தான் வந்து ரெகுலேட் பிரைசஸ் ஆஃப் ஆல் ட்ரக்ஸ் வெதர் பிராண்டட் ஆர் ஜெனரிக் எல்லாத்தையுமே இது பண்றது நேஷனல் பார்மகூட்டிகல் பிரைசிங் அத்தாரிட்டி அதை பார்த்து வச்சுங்க இவங்க தான் வந்து ஃபிக்ஸ் த சீலிங் பிரைஸ் ஆஃப் த ஷெட்யூல்டு மெடிசன் ஸ்பெசிஃபைட் இன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 2013 ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் கீழே தான் அவங்க வந்து பிரைசஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க இன் கேஸ் ஆஃப் நான் ஷெட்யூல் மேனுஃபேக்சர் ஷெட்யூல் ட்ரக்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நான் ஷெட்யூல் சோ அந்த ஷெட்யூல் மென்ஷன் பண்ணாம இருந்தாங்க அப்படினா அந்த ட்ரக்ஸ்க்கு வந்து MRP manufacturers ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் Chilika Lake இட் இஸ் a Ramsar site சோ அதுவும் தெரிஞ்சுங்க Ramsar siteல வெச்ச ஒரே ஒரு இந்தியன் சைட்ல மூணு இந்தியன் சைட் இருக்கு பட் ஒரே ஒரு இந்தியன் சைட் மான்ட்ரக்ஸ் ரெக்கார்ட்ல வெச்சிட்டு திரும்ப அதை எடுத்துட்டாங்க சோ அப்படி இருக்க பெருமை இந்தியால Chilika Lake மட்டும் தான் இருக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க Mangalajodi அப்படினு சொல்லிட்டு இட் இஸ் a village in Odisha இங்க Chilika Lake அவரோட பேங்க்ஸ்ல தான் இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுங்க Odisha government has proposed to ban the movement of mechanized fishing boats so mechanized fishing boats எல்லாம் இந்த Mangalajodi அந்த பிளேஸ்ல மட்டும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க however fishing வந்து அவங்க கேரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வரும் பேர்ட்ஸ் வரதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக Mangalajodi it is recognized as a globally important for the conservation of birds காக கொண்டு வந்திருக்காங்க. இங்க request வந்து மேட் பண்றோம் அப்படினு சொல்லிருக்காங்க. இங்க under the provisions of Odisha Marine Fishing Regulation Act 1982. So state government acts எல்லாம் நம்ம பெருசா எதுவும் பண்ண அவசியம் இல்ல, just படிச்சு மட்டும் வெச்சுங்க. Government may restrict or prohibit the use of such fishing gear for which license is being granted in any specified area as may be prescribed. So UPSC prelims கேட்டா state government வந்து இந்த மாதிரி restriction கொண்டு வரலாமா கூடாதா wetlandsல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கேட்பாங்க. அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்க ஸ்டேட்மென்ட்ட பாக்கும்போது இல்ல இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மேபி நமக்கு அப்ப தோணலாம். சோ அந்த ஃபேக்ட்காக இத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் Chilika Lake வச்சு UPSC prelims-ல ஆல்ரெடி क्वेश्चन வந்திருக்கு, பட் we have to go back to basics. Chilika Lake-ல ஒரு சில ஐலண்ட்ஸ் இருக்கும், நலபந்தன் ஐலண்ட்ஸ் அப்படினு சொல்லிருக்கோம். அது வந்து in Chilika Lake தான். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும். இராவடி டால்ஃபின் அதுவும் வந்து Chilika Lake-ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ்லயே பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் UPSC prelims mostly questions-ஆ கேட்பாங்க. அத பார்த்து வச்சுக்கணும்.